நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல சற்று முன் வெளியான முக்கியமான செய்திகள் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் எங்க கிட்ட இருந்து வரக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களுக்கு கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழகத்தில் ஆவின் பாலின் விலை லிட்டருக்கு ₹3 குறைக்கப்பட்டதை அடுத்து தற்போது கூடுதலாக 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் புதிதாக ஆவினுக்கு வந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதால் மீனவர்கள் 12ஆம் தேதி வரை வங்கக்கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக தமிழ்நாடு முழுவதும் பெற்றோரை இழந்த குழந்தைகள் 93 பேரும் பெற்றோரில் ஒருவரை இழந்த குழந்தைகள் 4592 பேரும் உள்ளதாக குழந்தைகள் நல பாதுகாப்பு ஆணைய தலைவர் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் தெரியாத மனிதர்களிடமிருந்து முகக்கவசம் வாங்க வேண்டாம் என்று காவல்துறை எச்சரித்துள்ளது. சென்னையில் ஷேர் ஆட்டோ ஒன்றில் முகக்கவசத்தில் மயக்க மருந்து தடவி கொடுத்து ஒரு பெண்ணிடம் பணம் நகையை கொள்ளையடிக்க முயற்சி செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாம்பன் பாலத்தில் பராமரிப்பு பணிகள் காரணமாக ராமேஸ்வரம் செல்லும் ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. புதிய விதிமுறைகளை நிறுத்தி வைப்பதாக வாட்ஸ்அப் நிறுவனம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு தனி இணையதளம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது என்று நிதித்துறை அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னையில் மாலை நேரத்தில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹280 குறைந்துள்ளது. சவரன் ₹36,120 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல பயனுள்ள தகவல்கள் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.